பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாம் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், சங்கீதம் 37:23 நாம் தியானிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறார் என்று சொல்லி ஆங்கில வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. யார் அந்த நல்ல மனுஷன்? பிரியமானவர்களே, யாருடைய உள்ளத்துல கபடு இல்லையோ அவன்தான் நல்ல மனுஷன் என்று அழைக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனா நல்ல மனுஷன் அப்படிங்கிற அந்த பெயரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்துல கபடு இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் என் தகப்பனாரை நினைவு கூர்ந்தேன். நான் யோசிக்கவே இல்லை, நான் டக்குன்னு என் தகப்பனார் எனக்குள்ள என்னுடைய சிந்தையிலே வந்தார். ஏன் தெரியுமா? நல்ல மனுஷன் என்ற பெயருக்கு பொருத்தமான சில குணாதிசயங்களை அவரிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நல்ல மனிதர்கள் கபடற்றவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பிறருடைய பொருளை இச்சிக்கவே மாட்டாங்களா, மிகவும் திருப்தியாக இருப்பார்களா, விட்டு கொடுத்துருவாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் யாரோடும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே காணப்படுவார்கள். இன்னும் நிறைய நற்குணங்கள் என்று சொல்லப்படுகிற நல்ல நல்ல சுபாவங்களால் நிரப்பப்பட்டு இருப்பார்கள். இப்படிப்பட்டவங்க தான் நல்ல மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய நடைகள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். அவங்க ஒருவேளை தடுமாறினாலும் கூட கர்த்தர் என்ன செய்வாரா? அவங்கள தாங்கி கொள்வாரா. அவங்க தள்ளுண்டு போவதில்லை என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை தம்முடைய கையினால் தாங்கி கொள்வாராம். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? பேதுரு ஒரு இன்னசென்ட் நல்ல மனிதர், ஒரு கபடற்ற மீனவர். அவர் நடந்தார் பார்த்தீங்களா கடல் மேலே. அது என்ன நடந்தார்? விசுவாச நடைய நடந்தார். விசுவாசம் இல்லாமல் நடந்த போதும் கூட அவர் தள்ளுண்டு போகாதபடி தேவன் தம்முடைய கையினால் தாங்கி கொண்டார் அல்லவா? ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் இவன் கபடற்றவன் என்று சொல்லி. ஆதலால் கபடற்ற உள்ளத்தோடு கூட நம் கர்த்தரை சேவிக்க கூடுமானால் என் நல்ல மகனே, என் நல்ல மகளே என்று சொல்லி நம்மை அணைத்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகா, தூய்மையான ஆவியானவரே, நல்ல மனிதன், நல்ல மனுஷி என்று சொல்லி உம்மால் நாங்கள் பாராட்டப்பட கபடில்லாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருமையா. உம்முடைய அன்பு கரத்தில் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உம்மை போன்ற இருதயத்தை எங்களுக்குள்ளே நீ சிருஷ்டியும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவை, ஆமே, ஆமே. இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு அன்புக்குரியவங்களோடையும் உங்களுக்கு அருமையானவங்களோடும் கூட இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.